ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2 நிருபம், அந்த நிருபத்தின் 3 அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட இணைந்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து வைத்து வாசித்து கொள்ளுமாறு அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். மேலும் நாங்கள் கட்டளை இடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். சமாதானத்தின் கர்த்தர்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்துடுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சபைகளை எப்படி தொடர்ந்து நடத்துவது என்பதை குறித்து ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இந்த பகுதியிலே முன்வைப்பதை பார்க்கிறோம். சபையிலே ஒவ்வொருவருடைய பங்கு என்ன, அந்தந்த காரியத்திலே அவரவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபைக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை சபையிலே எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக இந்த பகுதியிலே போதிப்பதை நாம் காண்கிறோம். 1 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 1-2 வசனத்திலே பவுல் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக, மற்றவருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எதற்காக ஜெபிக்க சொல்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் இந்த நிருபத்தின் முத்தாய்ப்பாக அல்லது சம்மேஷனாக அவர் எதற்காக ஜெபிக்க சொல்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் உங்களிடத்தில் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும், பொல்லாத மனுஷர் கையிலிருந்து சுவிசேஷத்தை எடுத்துச் செல்கிற நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லி நாம் பார்க்கிறோம்.
பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி ஜெபிக்க சொல்கிறார். உங்களிடத்திலே கர்த்தருடைய வசனம் எப்படி பரம்பி மகிமைப்பட்டதோ அதுபோல எல்லா இடத்திலும் அது மகிமைப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த ஊழியம் தடை பண்ணப்படாதிருக்க பொல்லாத துர்க்குணராகிய மனுஷர் கைகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை பரம்பி அது மகிமைப்படும் பொழுது மனிதர்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாயிருக்கும், வீண் குழப்பங்கள் இருக்காது. அந்த சூழ்நிலையிலே வீணான பகைகள், பொறாமைகள், இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமற் போகும். நாம் அநேக வேளையிலே நாம் ஜெபிக்கிற காரியங்களிலே மற்ற மனிதர்கள் நமக்கு எதிராக செயல்படும் பொழுதும் நாம் சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு பதிலாக இந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நமக்கு என்ன காரியத்தை காட்டித் தருகிறார் என்றால், சுவிசேஷம் பரம்பி மகிமைப்பட்டதென்றால் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி தானாக நடக்கும் என்று சொல்லி பவுல் அந்த சுவிசேஷம் பரம்பி அது மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அதற்கு தடையாக உள்ள இந்த பொல்லாத துர்க்குணராகிய மனுஷருடைய கைகள் கட்டப்பட வேண்டும், அதிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படியாய் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஜெப விண்ணப்பமாக இந்த முதல் இரண்டு வசனத்தையும் வைத்துவிட்டு இரண்டாவதாக அவர் அந்த தெசலோனிக்கே சபைக்காக அவருடைய விண்ணப்பத்தை முன்வைக்கிறார். கர்த்தருடைய காரியங்களை வாக்குத்தங்களை சொல்லி ஜெபிப்பதை பார்க்கிறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு ஐந்தாம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று சொல்லி அவர் சொல்வதெல்லாம் பார்க்கிறோம். இந்த மூன்றாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார், தீமை வராதபடி காத்து கொள்வார் என்று அவர் சொல்லவில்லை. தீமையின் மத்தியிலே அந்த தீமையை நின்று உங்களை கர்த்தர் விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரதானமான காரியத்தை அவர் சொல்கிறார், தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்று சொல்லி சொல்லி பார்க்கிறோம். தேவனிடத்திலே நாம் பரிபூர்ணமாய் அன்பு வைக்கும் பொழுது நம்மால் பாவத்தை விட்டு விலக முடியும், கற்பனைகளை நாம் எளிதாக நிறைவேற்ற முடியும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால், அவருக்கு பிரியமானபடி நாம் நடக்க வேண்டுமென்றால், பிரதானமாய் நமக்கு தேவைப்படுகிற காரியம் தேவனை பற்றும் அன்பு. தேவனை பற்றும் அன்பு, அவரையே சார்ந்திருந்து அவரின் மேல் அன்பு கூறுகிற ஒரு காரியம். உலகத்திலே எல்லா காரியத்தை விட ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற அன்புக்கு பிரதான இடம் கொடுக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பிரதான இடம் கொடுக்கும் பொழுது கற்பனைகளை நம்மால் எளிதிலே கை கொள்ள முடியும். இந்த அன்பு கூறுதல் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுதலில் கொண்டு சேர்க்கும். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நாம் நடந்து போக முடியும். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நாம் நடந்து போக முடியும். பாடுகளின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டாரோ அதுபோல நாம் நடக்கும்படியாய் நம்முடைய சிந்தையும் மனதும் ஒருமுகப்படுவோம். இதற்கு தேவை நாம் தேவனை பற்றுகிற அன்பை நம்முடைய இருதயங்களிலே கை கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை அவர் சபைக்கு சொல்கிறார், இந்த முறைமையின்படி நடவாமல் எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமை என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய அன்பின் வழி பவுல் எப்படி முன்மாதிரியாய் சபை மக்களுக்கு வளர்ந்து காட்டினாரோ
அதுபோல ஒரு வாழ்க்கை. மற்றவர்களிடத்திலே அவர் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் மற்றவர்களிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியங்களெல்லாம் ஊழியத்தின் நிமித்தமாக செலவு செய்ய மட்டுமே பெற்றுக்கொண்டார். அவருடைய பிரயாசத்தினாலேயே அவர் வேலை செய்து சாப்பிட்டார் என்று சொல்லி அந்த 8 அவர் குறிப்பிட்டு பார்க்கிறோம். எப்படி நாங்கள் நடந்து கொண்டோமோ எங்களை முன்மாதிரியாக ஏற்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். சபையிலே நடத்தி செல்கிற மூப்பர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முறைமையை பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இலவசமான காரியங்களை இச்சிக்காதபடி, பதவிகளை இச்சிக்காதபடி எப்படி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நடந்து கொண்டாரோ அதுபோல நடந்து கொள்ளும்படியாய் அவர் கேட்பதை பார்க்கிறோம். இதன்படி நடவாதபடி பிரிவினையினால் நடத்தப்படுகிற மக்களை அவர் ஒழுங்கற்ற என்று சொல்கிறார். ஒழுங்கற்றவர்களை குறித்து சொல்லும்போது கூட பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவருடைய காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அப்படி செய்கிறோமா? நம்முடைய சபைகளிலே ஒழுங்கற்று நடக்கிற மனிதரை நாம் அவருடைய ஒழுங்கின்மையின் காரியங்களிலே விட்டு விலகி நிற்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக வேளையிலே ஒழுங்கற்று நடக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்தோம் என்றால், அந்த ஒழுங்கற்று நடக்கிறவர்களைப் போல அவர்களுக்கு எதிராக காரியம் செய்ய இன்னொரு கூட்டத்தார் எழும்பி இவர்களும் ஒழுங்கற்று நடப்பதை நாம் பார்க்கிறோம். நான் வேதனையோடு, மிகுந்த கண்ணீரோடு, துக்கத்தோடு இதை சொல்கிறேன். தென்னிந்திய பகுதிகளில் உள்ள அநேக எஸ்டாப்ளிஷ்ட் சர்ச்சஸ், ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைகளிலே காணிக்கைக்காக கொடுக்கப்படுகிற அநேக பணங்கள் கோர்ட்டுக்காக, நியாயஸ்தலங்களுக்காக, வக்கீல்களுக்காக கோடிக்கணக்கிலே செலவிடப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தோம் என்றால், அந்த 5 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நாம் நடந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் நம்மை அப்படி நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் ஆலயத்தில் உள்ள பொறுப்புகளிலும் டைசிஷனில் கிடைக்கிற அந்த வேலைகளுக்கும் மேலே நாட்டம் கொண்டு, தேவனை விட அந்த பொறுப்புகளையும் வேலைகளையும் மக்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வீண் பெருமைகளையும் நாம் நாடும் பொழுது நாம் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரராய் மாறிப்போகிறோம். இப்படி ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர் ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்லை, மற்றவர்கள் அவர்களை விலக்கி வைத்து விட்டால் பரவாயில்லை, ஆனால் இந்த ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர் அநேக ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்களை தங்களிடத்தில் சேர்த்து கொண்டு அரசியல் செய்வதை சர்ச்சைகளிலே பார்க்க முடிகிறது. இது நிமித்தமாய் ஆண்டவருடைய நாமம் வெகுவாய் 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 தூஷிக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கென்று கொடுக்கிற காணிக்கைகள் சுவிசேஷத்தின் விருத்திக்காய் செலவு பண்ணாதபடி, வக்கீல்களின் விருத்திக்காகவும் மற்றபடி இந்த தனி மனிதனுடைய சுய லாப காரியங்களுக்காகவும் செலவழிக்கப்படுவதை கண்டு கண்ணீர் வடித்து நாங்கள் ஜெபிப்பது உண்டு. பிரியமானவர்களே, பவுல் தெளிவாக சொல்கிறார், ஒழுங்கற்ற ஒரு சகோதரனை நாம் கண்டவுடனே அந்த சகோதரனை விட்டு மொத்த திருச்சபையும் விலகி நிற்கும் என்றால், ஒன்று அவர் இந்த ஒழுங்கற்ற காரியத்தை விட்டுவிட்டு ஒழுங்கான காரியங்களை செய்து இணைந்து கொள்வார், அல்லது எல்லாராலும் புறக்கணிக்கப்படும் பொழுது அவர் விலகி போய்விடுவார். இதைத்தான் பவுல் செய்ய சொல்கிறார். இந்த காரியங்கள் எப்படி வருகிறது என்று பார்த்தோம் என்றால், வேலை செய்யாமல் நம்முடைய தேவையை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும், சாப்பிட வேண்டும், மற்ற காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரும்பொழுது தான் இந்த ஒழுங்கற்ற
நிலைமை வருவதை நாம் பார்க்கிறோம். 10:11-12 வசனத்திலே பவுல் சொல்கிறார், அந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபம் என்று பிரசங்கித்தபடியினாலே சிலர் சகோதரர் அதை மிகவும் சமீபமாயிருக்கிறதுனாலே நாம் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, இயேசு கிறிஸ்து இவருடைய வருகை வருகிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யாதபடி யார் கணக்கிலாவது நாம் சாப்பிட்டு கொண்டு வருகையை எதிர்பார்த்து காத்து இருந்து விடலாம் என்று சொல்லி அப்படியே இருந்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனுக்கு எதற்காக வேலை செய்யும்படியான காரியத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இதற்கான விடை நம்முடைய ஆதி தகப்பன் தாயாகிய ஆதாம் ஏவாளிடத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே மனிதனை வைக்கும் பொழுது எந்த பிரயாசமும் இல்லாதபடி அவன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தோட்டத்தின் கனிகளை புசிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய வேலை கனிகளை புசித்து சாப்பிட வேண்டியது தான், வேறு வேலை இல்லாத நிலைமையிலே தான் அவர் மனிதரை படைத்தார். இப்பொழுதும் நீங்கள் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, நூற்பதில்லை, இன்னும் அவைகள் சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் அவைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். மனிதனை விட எவ்வளவோ மடங்கு கீழான அந்த பறவைகள் மற்ற விலங்குகள் எல்லாம் அவைகள் இறைக்காக ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அவைகளை இன்றைக்கு வரைக்கும் போஷித்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதன் தன்னுடைய உணவிற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியம் பாவத்திலே அவன் வீழ்ந்ததினாலே வந்த ஒரு சாபமான ஒரு காரியம். பாவத்திலே அவன் வீழ்வதற்கு முன்பதாக பூமி நல்ல கனிகளை மட்டும் கொடுத்து வந்தது, அவன் எளிதாக அதை சாப்பிட்டு கொண்டு வந்தான். பாவத்திலே விழுந்த பிறகு அவன் நெற்றி வேர்வை நிறத்தில் சிந்த பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக அவன் வந்துவிட்டான். மனிதன் மட்டுமல்ல, மனிதனை சார்ந்திருக்கிற விலங்குகள் கூட, மனிதன் பயன்படுத்துகிற விலங்குகள் கூட அவைகளும் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். எருதுகள், மாடுகள், இன்னும் நாய்கள், இவைகளெல்லாம் மனிதன் வளர்க்கும் பொழுது அவைகளிடத்திலிருந்து அவன் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் அவைகளை வளர்க்கிறான். அவைகளும் அந்த இயல்பான அந்த வாழ்க்கை முறையை விட்டு மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கு வந்துவிட வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவது நம்மை வேலை செய்து உண்ணும்படி படைக்கவில்லை. நம்முடைய மீறுதலினாலே கீழ்ப்படியாமையினாலே இந்த தண்டனை நம்மேல் வந்ததாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வருகை வந்துவிடும் என்று சொல்லி மற்றவருடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட்ட மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், பவுல் சொல்கிறார், அந்த வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால், அதாவது அவர்களால் வேலை செய்ய முடியும் ஆனால் அவர்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை, அப்படி என்றால் அவர்கள் சாப்பிடவும் கூடாது என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோமே என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். அதில் பார்த்தீர்கள் என்றால் 11 வசனத்திலே, உங்களில் சிலர், ஒன்று ரெண்டு பேர் இல்லை, கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க, யாதொரு வேலையும் செய்யாமல், ஒரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய், ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கும்போதே நம்முடைய இருதயங்கள் வீணான வேலை செய்வதற்கு நம்மை தூண்டும். ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த வீண் வேலை நம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த மனிதர்கள் ஒரு வேலையும் செய்யாமல் முதலில் இருக்கிறார்கள். ரெண்டாவது காரியம், அது நிமித்தமாய் வீண் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மூன்றாவது காரியம், அவர்கள் ஒழுங்கற்று திரிகிறார்கள். இந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த மனிதர்கள் திருந்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் புத்தி சொல்கிறார். இந்த மனிதர்களை நாம் முன்னிட்டு மற்ற நன்மைகளை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லி சபை மக்களுக்கு சொல்கிறார். இப்பொழுதும் நாம் பார்த்தோம் என்றால்,
உத்தமமாய் ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்களுக்கு நாம் பணத்தால் ஆதரவு செலுத்த நாம் நினைக்கும் பொழுது அதற்கு தடையாய் நம் முன்னே வருகிற காரியம் இந்த ஊழியத்தின் பணத்தை வீணாய் செலவு பண்ணி போட்ட இந்த வீண் அலுவலர்காரர் அவருடைய காரியங்கள் தான் நம்முடைய மனக்கண் முன்பாக வருகிறது. நாம் அனுப்பும் பணம் சரியாக செலவு செய்யப்படுமா அல்லது சரியாக செலவு செய்யப்படாதா என்பதை குறித்த எண்ணங்கள் இந்த வீண் அலுவலர்காரராய் ஒழுங்கற்று தெரிகிற மனிதர்களால் அதை போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தினாலே நமக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார், இந்த ஒரு சிலராலே ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியங்களை நாம் கையிட்டு செய்வதிலே நாம் பின்தங்கியிருந்து விடக்கூடாது என்று சொல்லி நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி ஒழுங்கற்ற மனிதர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அந்த மனிதர்களை குறித்து கொண்டு இயர்மார்க் பண்ணிக்கணும் அவங்கள, இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள்னு சொல்லி அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடன் கலவாதிருங்கள் என்று சொல்லி சொல்கிறான். அந்த மனிதர்களோடு நீங்கள் கலந்து கொள்ளாதிருங்கள், சத்ருவாக எண்ண வேண்டாம், சகோதரனாக எண்ணி புத்தி சொல்லுங்கள். அந்த மனிதர்களுடைய இப்படிப்பட்ட கிரியைகளிலே நீங்கள் உடன் பங்காளிகளாய் இல்லாதிருக்கும்படி பாருங்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை குறித்து சொன்னார். எப்படி சபையிலே உள்ள முறைமையின்படி மாறுபாடாய் நடக்கிற மனிதர்களை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து அவர் சொன்னார். இன்னும் நாம் நம்முடைய பிரயாசத்தை வைத்து உணவு அருந்த வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். வீண் அலுவலர்காரர்களாய் ஒழுங்கற்று திரிகிற மனிதர்களை நாம் எதிரிகளாக எண்ணாதபடி அவர்களையும் சகோதரர்களாக எண்ணிக்கொண்டு அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி புத்தி சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் விலகி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய காரியங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது, அவர்களை புறக்கணிக்கும் பொழுது, புறக்கணித்தல் என்றால் தள்ளிவிடுதல் அல்ல, இந்த காரியங்களிலே அவருடைய ஆலோசனைகள் அவருடைய எண்ணங்கள் இவைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாய் சபையானது இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய காரியங்களிலே ஊழியங்களிலே அதிகமாய் செயல்பட முடியும். சபையின் பணங்கள் வீணாகாது. நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு வீண் அலுவலர்காரன் வீணான காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு எதிராய் இன்னும் ஒரு டீம் வீண் அலுவலர்காரர்கள் சேரும் பொழுது தான் இந்த காரியங்கள் பதவி சண்டைகள் எல்லாம் கோர்ட்டுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தால் அவருக்கு எதிர்வாதாடாதபடி ஆண்டவரிடத்தில் உபவாசித்து மற்றவங்களெல்லாம் ஜெபித்து கொண்டு இந்த வீண் அலுவலர்காரரை ஒழுங்கற்ற நிலையில் நடப்பவர்களை ஜஸ்ட் அவங்கள கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் வீணான காரியங்கள் நடவாமல் நாம் தடுக்க முடியும். நம்முடைய திருச்சபையின் காரியங்களில் நாம் கவனமாக இருப்போம். ஆண்டவர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.